ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஃபாயிலும். எம்மியான பீட்ரூட் கேக் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு பாதி பீட்ரூட்டை எடுத்து தண்ணியை கொஞ்சமாக ஊட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் பீட்ரூட் ஜூஸை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா கேக்குக்கு இப்போ மாவு ரெடி பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு ஒயிட் சுகர் போட்டுக்கிறேன். அதை பவுடராக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை பவுடராக்கி எடுத்துக்கிட்டு ஒரு அரை கப்பு ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு கப்பு பால் ஆட் பண்ணுறேன். ரெண்டு சொட்டு வினிகர் ஊத்துறேன். இது நல்ல மிக்சியில மாவா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த மாவுல ரெண்டு கப்பு மைதா மாவு ஆட் பண்றேன். அதுல கொஞ்சமா பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூனு, பேக்கிங் சோடா அரை ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியாக இல்லாமல் நல்ல தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் ரெடி ஆக்கி எடுத்துக்கிறேன். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாவில் இந்த ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் நான் கலர் எதுவும் சேர்க்கல, பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான். நல்லா பிங்க் கலரில் இருக்கு பாருங்கள். கேக்குக்கு ரெடி பண்ணுறதுக்கு கேக் பவுலில் வந்து அடியில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அது பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வரும் கேக்கு வெந்த பிறகு. இப்படி ரெண்டு மாவையும் ஒரு ஸ்பூன் இப்படி மாற்றி மாற்றி ஊற்றிக்கோங்க. ஜிப்ரா கேக்கு சூப்பராக வருங்க. இந்த கேக்கு செய்கிறதுக்கு முட்டை தேவையில்லைங்க, மைக்ரோவனும் தேவையில்லை. கேஸ் அடுப்புலேயே நம்ம அழகான முறையில் ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கேக்கு. கடாயில் கொஞ்சமாக அடியில் உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா 10 நிமிஷம் நல்லா சூடு வந்த பிறகு மேலே கேக் பவுலில் வச்சிடலாம். வச்சு ஒரு 45 நிமிஷம் அதை மூடி நல்லா வேக விடுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கேக்கு ரெடி பாருங்கள். இதேமாரி ஒரு குச்சி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டான எம்மியான கேக்கு ரெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுண்டா, என் வீடியோவுக்கு கீழே உள்ள சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணாமல் இருந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.